பாத்து பாத்து தான் வீடு கட்டி இருக்கு. செவந்தி அக்கா உனக்கு மாமனுக்கு கல்யாணமா? என்ன சொன்ன? உள்ள தாத்தா பாட்டி எல்லாம் பேசிட்டு இருக்கவா, உனக்கும் மாமனுக்கும் கல்யாணமா? ஐயோ மாமா, மாமா பெயர்ச்சியில் விபரீத ராஜயோகம் நடக்கும். மாமா ஏன் இப்படி அரக்கப்பட்டு ஓடிவர? மாமா எனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிச்சு. அவன் ஒத்துக்கிறது? நான் தானே போன பதில் விட்டு வச்சிருக்கேன். இனிமேல் அந்த வீட்டுல பத்து பத்திரம் தேய்க்கிறது, துணிமணி துவைக்கிறதுலாம் விட்டுரும். அப்புறம் காசு இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்தா கேவலமா பேசி போடுவல, அந்த கல்ச்சா போய உள்ள போமா. விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐயனாரப்பா, டீச்சரம்மா வீட்டு கேச நீ தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். பல கோடி தேரும்ங்கிறாங்க, அப்படி ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு 10% கமிஷன் தரேன். அவ்வளோ காணிக்கா செலுத்திடுவீங்களா? ஆனா சும்மா சொல்லி வைக்கிறதா, காரியம் முடிஞ்சோன்னா அப்புறம் கற்பூரத்தோட கதையை முடிச்சிடறதானே? வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சு போங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இப்போ என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்கல. கோர்ட்ல இருக்கிற கேஸ் தீர்ப்பானதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணுக்கு ஏதாவது செய்ய முடியும். இப்ப சீதனமா கொடுக்கிறதுக்கு என்னமா கேஸ் நம்ம பக்கம் தானே தீர்ப்பாங்க. கட்டப்பிரிச்சு படிச்சு பார்த்தனே, இப்ப உங்க யாரு காசு கேட்டா? கல்யாணம் செலவு நான் ஏத்துக்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன், அப்புறமா செட்டில் பண்ண. ஆமாங்க, அன்னைக்கு நீங்க உங்க பொண்ணோட எங்க வீட்டுக்கு வந்தப்போ இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளை வரக்கூடாதான்னு ஆசைப்பட்டேன். அதையும் ஐயனா நடத்தி வச்சுட்டா இருப்பாருங்க. குமாரி நீ வா வா போவோம் காதல் சவாரி. மலை தேனை போல் இனித்தேனே நான் இந்த பூவை பூமழியில். சின்ன ரோஜா செல்ல ரோஜா, சின்ன ரோஜா போலே குலுங்குது மனசு, வண்ண வண்ண கனவினிலே எனவே உன்னை என்னும் பொழுதினிலே. மெல்ல சீரை பிடித்தாயே கண்ணி பெண்ணின் சின்ன பூங்கொடியிடையே, காதல் சுமை தந்து ஒடிய வைத்தாயே. மஞ்சத்தில் நான் உன்னை மார்பினில் சாய்த்து மன்மத மருந்து நான் போடவா. உயிர் உன் வசம், உடல் உன் வசம், இங்கு என் வசம் நான் இல்லையே. சின்ன ரோஜா போலே குலுங்குது மனசு, வண்ண வண்ண கனவினிலே நன்றே உன்னை எண்ணும் பொழுதினிலே. மன்
வா போவோம் காதல் சவாரி. சின்ன ரோஜா செல்ல ரோஜா, சின்ன ரோஜா போலே குலுங்குது மனசு, வண்ண வண்ண கனவினிலே என்னன்றே உன்னை எண்ணும் பொழுதினிலே. என்னம்மா அப்படி போடு போடு தன்னாலே கஞ்சப்பா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு? ஊஞ்சல் ஆடுனா தேஞ்சு போயிரும்னு அவுத்து கட்டி வச்சிருப்ப, இப்ப அப்படி சொகுசா ஆடிக்கிட்டு இருக்க. நான் தான் கோடீஸ்வரன் ஆயிட்டல. எது? நான் தான் கோடீஸ்வரன் ஆயிட்டல. கோடீஸ்வரனா? என்னப்பா முத்திரைத்தாள் மோசடி பண்ணிட்டியா? நான் எதுக்கு மோசடி பண்ண? பணத்தோட பொண்ணு வரல. பொண்ணா? எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு வந்த போட்டோவுல ஒரு முத்திரை பாட்டியா பார்த்து அமைக்கிட்டியா? ஏப்பா இந்த ஓட்டக்கடை பார்த்து ஏவோ பொண்ணு கொடுத்தா? இங்க பார், நீ எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கோ, ஆனா எங்க அம்மாவுக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாத. அப்படி எல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். ஏண்டா நீ உண்மையிலேயே சாமியாராயி என் வருமானத்தை கெடுத்துறியோன்னு எனக்கு கருக்கருந்து இருந்தது. ஆனா நீ சாமியார் வேஷமெல்லாம் போடுறே. நீ எதை வேணாலும் குறை சொல்லு, ஆனா என்னுடைய 100% அக்மார் பிரம்மச்சாரியத்தை மட்டும் குறை சொல்லாதாமா. அக்மா சாமியார் தான் காவி வேஷ்டி கட்டி காதல் பண்ணியா? ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க! நான் போயிக்கா, நான் போயிக்கா. ஒரு ரூபா சம்பளத்துக்கு 9 ரூபாய்க்கு நடிக்காதீங்கடா. அவ மேல காதல் இல்லாம தான் அவளை பொண்ணு பார்க்க வந்தவனே 16 வயதுல 12 மாதிரி போய் சொல்லி திருப்பி அமிச்சியா? எது? ஓ அதுவா விஷயம்? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு அந்த மாப்பிளை விரட்டி அனுப்பிச்சிட்டே. ஆமாடா, ஒரு வாலிய பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பேன். அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அவளை பொண்ணு பார்க்க வந்தவன திருப்பி அனுப்புவேன். ஆனா அவ மேல காதல் மட்டும் இல்லை. ஐயோ எப்பா, நீ என்ன சந்தேகப்பட்டாலும் சரி, அந்த பொண்ணு மேல எனக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. காதலுங்கிறது வாயில் கூட சொல்ல மாட்டேன். நீ அவளை காதலுங்கிறது அவனுக்கு தானே சொல்லியிருக்கானுங்க. யாரு? அந்த கஜா குடிக்கு பீம்பாயே அவனா? ஐயோ ஏண்டா, ஒத்த வார்த்தை சொல்லி மாப்பிளைய ஊர் விட்டு விரட்டிட்டேன்னு சொன்னீங்களா? அது இதுதானா? வந்த மாப்பிளையா டீச்சர் அம்மா கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிருந்தா, அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம்? நீங்க அரவிந்தனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன வருது? அதெல்லாம் சரி, அதுக்காக இப்படி சொல்றதாடா? அது தேவையில்லாம என் வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆகட்டும், கதையில அப்பதான் அங்கங்க லாக் ஆகும். படிப்படியா ஒவ்வொரு லாக்கா ரிலீஸ் பண்ணிடுவான். ஐயோ என்னைய லாக்குங்கிற ரிலீஸ்ங்கிற எனக்கு ஓரளவு புரியல. அந்த கருமம் எனக்கும் புரியல. புரிஞ்சிருந்தா எப்பவோ டயட் ட்ரை பண்ணு. பாரு, நாளை காலையில அந்த பொண்ணு என்ன பார்த்து ஏன் இப்படி போய் சொன்னீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? உனக்கும் அரவிந்தனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு தான் நாங்க இவ்வளவு ப்ளே பண்ணோம்னு சொன்னா அந்த பொண்ணு ஹேப்பி ஆயிட்டு போகுது. அதுவும் சரிதான். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அரவிந்தன் வர வரைக்கும் நீங்க காதலிக்கிறதாவே மெயின்டைன் பண்ணுங்கண்ணே. கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினாதான் நீங்க தனுஷ். இப்படி அடிக்கடி பல்ட்டி அடிச்சீங்க, வடிவேல ஆயிருவீங்க. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. பூசா பாட்டு பலமா இருக்கு, வாய் கொஞ்சம் பெருசு, கொட்டா விட்டா கூட பாட்டு மாதிரி தான் இருக்கும். சரி சரி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துரு. என்ன விசேஷங்க? ஜாதகம் பார்க்கத்தான். ஐயோ, நாளைக்கு இதே நேரம் காலையில 10 மணிக்கு நஞ்ச போட்டு வரதா சொல்லிருக்கேன். அந்த பார்த்தானா இங்க பார்த்தானா, ரெண்டு ஒரே ஜாதகம் தானே? அது மட்டும் இல்லையா, அவன் கஞ்ச போய 5 பிச்சா தேராது. நம்ம வீட்டுல இருந்து ஜாதகம் பாரு, ஒத்த புள்ள ஜாதகம் இல்ல, அள்ளி தரோம் வாங்கிக்க. அது எப்படி ஒன்னாகும்? டீச்சரம்மா பொண்ணுக்கும் தம்பி கோமதிக்கும் தானே ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஏன் சிலம்பு? உங்களுக்கு தெரிஞ்சா அந்த கல்யாண ஏற்பாடுலாம் நடக்கு நினைச்சேன். உங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ள, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சொத்து என் கையை விட்டு போயிடுச்சு. அதுக்காக என் பொண்ணு கையை